அதுதான் இஸ்லாம், அதுதான் மார்க்கம். கண்களை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று அடம்பிடிப்பவர்கள் ஏதோ குரானுக்கும் ஹதீஸுக்கும் தாங்கள் தான் சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் என்பதை போல இயக்கமும் அமைத்துக் கொண்டு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சாரமும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளேயே ஒரு மோதுதல், ஒரு பிரிவு என்று வருகிற போது மன்னிக்க வேண்டும். பிரிந்து செல்லக்கூடியவர் யாரை விட்டு பிரிந்து செல்லுகிறாரோ அவரை பார்த்து பிரிந்து செல்லக்கூடியவர் கேட்கிறார், நீ ஏதாகிலும் என்னை பற்றி சொன்னால் நீ இந்த பெண்ணோடு இருந்ததை நான் வெளியே சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகிறார். உடனே இவர் சொல்லுகிறார், நீ அப்படி சொன்னால் நீ இந்த இடத்தில் இந்த வகையிலே தனிமையாக இன்னாரோடு இருந்ததை நான் வெளியே சொல்லிவிடுவேன் என்று இவர் சொல்லுகிறார். இவர்களெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். நீ அந்த பெண்ணோடு இருந்தால், நீ இந்த வாழ்க்கையிலே இருந்தால் என்று மாறி மாறி சவால் விட்டு சொல்லக்கூடியவர்கள் அதையும் சீடியாக படம் எடுத்துக் கொண்டு அந்த சீடியையும் விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் இப்போது பார்க்கிறோம். இதுதான் சமுதாயத்தினுடைய சமூக நெறி பண்பாட்டை வளர்க்கக்கூடிய விதமா? முஸ்லிம் லீக்கை பொறுத்தவரையிலும் அகீதாவிலே எந்த வகையிலும் இடையூறு செய்யாது, தலையிடாது. யார் எந்த வகையிலே எந்த அகீதாவை ஏற்றுக்கொண்டு வாழுகிறார்களோ அவர்கள் அப்படியே வாழ்வார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட அந்த மார்க்க வழிமுறைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கை என்பதும் அல்லாஹ்வுக்கு இடையிலேயான ஒன்று. அவர்களுக்கு மார்க்க ரீதியான தர்க்கம் என்று வருகிற போது, அவர்கள் தெளிவு பெற வேண்டும் என்கின்ற நிலை வருகிற போது, அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சங்கை மிகு உலமா பெருமக்களை அணுகி அவர்கள் அதற்கு தீர்வு கண்டு கொள்ளலாம். அவர்கள் எப்படிப்பட்ட வழிமுறையிலே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் முஸ்லிம் லீக் இயக்கம் அதிலே தலையிடார். அது அறிந்து தெளிந்து செயல்படக்கூடிய சங்கை மிகு உலமா பெருந்தைகளுக்கு உரியது. எனவே அவர்களிடத்திலே கேட்டு தெளிவு பெற வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உண்டு. அவர்கள் செய்து கொள்ளட்டும். அப்படி முடிவெடுத்து செயல்படுகிற போது அவர்களுடைய செயல்பாடு என்பது அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே ஆன ஒன்று என்பதிலே முஸ்லிம் லீக் தெளிவாக இருக்கிறது. எப்படி தொழ வேண்டும், எங்கே கைகட்ட வேண்டும், எதை ஆட்ட வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தலையிடக்கூடிய வகையிலே நம்முடைய செயல்பாடு ஒரு காலத்தில் இருந்திருக்காது. நம்முடைய செயல்பாடெல்லாம் அரசியல் ரீதியாக இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை எப்படி பேணி கட்டி காப்பது, உரிமைகளுக்கு பங்கு விளைவிக்கப்படுகிற போது அதனை இழந்து விடாமல் எப்படி அதனை மீட்பது, உரிமைகள் பெற்றி ஆக வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வருகிற போது எப்படி யாரிடத்திலே அணுகி பெறுவது என்பதிலே அதிகமான கவனம் செலுத்தி நிதானமாக தன்னுடைய செயல்பாட்டை அமைத்து வெற்றி இலக்கையே அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரியக்கம் முஸ்லிம் லீக் இயக்கம். இதை சில பேர் கொச்சைப்படுத்துகிறார்கள். இன்னொரு வழியில் தேர்தலா அவர்கள் நிற்பது இரவல் சின்னம் தானே, நாங்கள் தனிச்சின்னத்திலே நிற்போம், தனிச்சின்னத்திலே நிற்பதற்கு முஸ்லிம் லீக்கிற்கு முதுகெலும்பு இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? தனி சின்னம் என்றே எதுவும் கிடையாது, சுயேச்சை சின்னம். வார்த்தையை மாற்றுங்கள், யாருக்கும் தனி சின்னம் கிடையாது. தேர்தல் வரட்டும், முடிவுகள் வரட்டும், பண்டவாளம் வெளிவரும். அது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலும் நிரூபணம் செய்யப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலிலே முஸ்லிம் லீக் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று பாராளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய முறையை கேவலப்படுத்துகிறார்களாம். ஒற்றை சீட்டு கலாச்சாரம் இனி எங்களிடத்திலே கிடையாது. ஒற்றை சீட்டு கலாச்சாரம் என்றால் ஒரு சீட்டில் நிற்க மாட்டார்களாம். அடுத்து நாங்கள் நிற்கிற போதெல்லாம் தனி சின்னத்தில் தான் நிற்போம், அந்த தைரியம் எங்களுக்கு உண்டு, வீரவசனம் இருக்கட்டும். அவருடைய வீர வசனத்தினுடைய வெளிப்பாடு பாராளுமன்ற தேர்தலிலே புலப்பட்டது அல்லவா? கிடைத்த ஒரு சீட்டை இழந்தார்கள் அல்லவா? இழந்து விட்டு வசூல் செய்து விட்டோம் என்கிற காரணத்தினாலே வசூல் செய்த பணத்தை எப்படி பாதுகாப்பது? நாளை ஒரு நாள் வசூல் செய்கிற போது நீங்கள் தான் தேர்தலிலே நிற்கவில்லை, எங்கே அந்த காசு என்று கேட்டுவிடக் கூடாது என்கிற காரணத்தினாலே ஆங்காங்கே நிற்கலாம் என்று ஐந்தாறு சீட்டுகளிலே நின்றார்களே. முஸ்லிம் சமுதாயம் எங்கள் பின்னால் தான் இருக்கிறது என்று சொன்னாலும் முஸ்லிம் சமுதாயத்தவருடைய 10% வாக்குகளையாவது வென்றார்களா என்றால்
இல்லையே. எங்கெங்கு நின்றார்களோ அங்கேயெல்லாம் அகன்று பறந்து விரிந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியிலே 10,000 வாக்குகள், 12,000 வாக்குகள் என்று டெபாசிட்டை கூட பெற முடியாத அளவிற்கு மண்ணை கவினார்களே. பாடமில்லவாது நான் சந்தோஷமாக சொல்வதாக என்ன வேண்டாம், வருத்தப்பட்டு சொல்கிறேன். இன்னும் ஒரு படி அதிகமாக சொல்ல போனால், கிடைத்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்தி இருப்போமே ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்திற்கு என்னையும் சேர்த்து 2 உறுப்பினர்கள் உள்ளே சென்றிருப்போமே சகோதரர்களாக, அந்த வாய்ப்பு நடுவியதே. அதற்கு காரணம் என்ன? அதனுடைய ரகசியம் எனக்கு தெரியும். ஆனால் இன்னொரு முக்கியமான அம்சம் அதில் அடங்கி இருக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களுடைய கவனத்திற்கு சொல்லுகிறேன். அருமை சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள், வருத்தப்படக்கூடாது. சென்னை தீவுத்திடலில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மணிவிழா மாநாடு, முஸ்லீம் லீக்கினுடைய மணிவிழா மாநாடு நடந்தது. அதில் திரண்டிருந்த மிக லட்சம் லட்சமான கூட்டங்களை பார்த்து நம்முடைய முதல்வர் டாக்டர் கலைஞர்களிடத்திலே அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், நம்முடைய அணியிலே சில கட்சிகள் இருக்கின்றன, அந்த கட்சிகள் எல்லாம் நமக்கு துணை கட்சிகள் என்று சொல்லுகிறார்கள், சொல்லட்டும். ஆனால் இங்கே பெருந்தளாக கூடியிருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் மாநில மாநாட்டினுடைய லட்சோப லட்சக்க மக்களை பார்க்கிற போது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணையாக அல்ல இணையான கட்சியாக நான் முஸ்லீம் லீக் இயக்கத்தை பார்க்கிறேன் என்று பாராட்டு தெரிவித்தாரே. இது ரகசியம் அல்ல, உளவுத்துறையினரும் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ரகசியம் அல்ல. இப்படி சொன்னார். அப்படி சொன்ன காரணத்தினாலே முஸ்லீம் லீக்கினுடைய இயக்கம் முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த அளவிற்கு நிலை பெற்றிருக்கிறது என்பதனை பார்த்திருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே நமக்கு இதுவரையிலும் ஒரு சீட்டு என்று நாம் பெற்றுக் கொண்டோம், எப்படியாவது 2 சீட்டுகள் பெற வேண்டும் என்கிற வகையிலே நம்முடைய அணுகுமுறையை வைத்தோம். சில சமிக்கைகள் கிடைத்தன, 2 சீட்டுகள் உங்களுக்கு இந்த தடவை என்று. ஆனாலும் நமக்குள்ளே சில முணுமுணுப்புகள், சமிக்கைகள் கிடைக்கலாம் ஆனால் சீட்டுகள் ஒதுக்கப்படுகிற போது இந்த சமிக்கைகளுக்கு ஏற்ப 2 இடங்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம். இந்த நிலையில் அப்பொழுது தொடங்கப்பட்ட நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த அந்த அரசியல் அமைப்பு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியிலே வந்து சேருகிறது. அப்படி சேர்க்கலாமா என்ற கேள்வியை ஒரு தார்மீக அடிப்படையில், ஒரு கூட்டணி தர்ம நிலைப்பாட்டை நிரூபணம் செய்யக்கூடிய வகையில் நம்முடைய துணை முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தலைவர் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் முஹிதீன் அவர்களிடத்தில் கேட்கிறார், உங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையில்